ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷயானி டாக்கீஸ். இன்றைக்கி பதிவில் நம்ம பார்க்க போகிறது, யாரிடம் கேட்கக்கூடாத 4 கேள்விகள் என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். நாம் கேட்கும் சில கேள்விகளை இடம் பொருள் ஏவல் பார்த்து தான் கேட்க வேணும். நாம் பாட்டுக்கு எதையாவது கேட்டு அப்புறம் அவர்கள் படும் அவஸ்தையை நம்மால் உணரவே முடியாது. அப்படியும் சில பேர் தெரிந்தே கேட்பவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். கேள்விகள் கேட்பது சுலபமான ஒன்று, யார் வேண்டுமானாலும் கேள்வி கேட்கலாம். ஆனால் அதற்கான பதிலை சொல்வது மிகவும் கஷ்டம். நீங்கள் கேட்கும் கேள்விகள் மற்றவரின் மனதை காயப்படுத்தும் நிலையில் இருந்தால் உங்களுடைய நன்னடத்தையை நீங்களே கேள்வி கேட்பதற்கு சமமாகும் என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த 4 கேள்விகளை யாரிடமும் தெரியாமல் கூட கேட்டு விடாதீங்க. கேள்வி 1, உங்களுக்கு விசேஷம் எதுவும் இல்லையா அப்படின்னு இந்த ஒரு கேள்வியை புதுமண தம்பதிகளிடம் சுலபமாக கேட்டு வருகிறார்கள். ஆனால் அந்த கேள்வி அவர்களை எவ்வளவு காயப்படுத்தும் என்பதை அந்த இடத்தில் இருப்பவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். சில பேர் இதை வேண்டுமென்றே மாமியார் மருமகளிடம் கேட்பது கொடுமையான விஷயம். குழந்தை இல்லை என்றால் அதற்கு காரணம் பெண்கள் மட்டுமே என்று நினைப்பது எந்த விதத்தில் நியாயம்? இந்த ஒரு கேள்வியை கேட்டு அவர்களின் மனதை புண்படுத்த வேண்டாம். கேள்வி 2, நீங்கள் எவ்வளோ சம்பளம் வாங்குறீங்க? இந்த ஒரு கேள்வியையும் யாரிடம் கேட்கக்கூடாது. அது ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி. ஒருவர் வாங்கும் சம்பளத்தை நாம் கேட்பது தவறு. அதை சொல்ல வேண்டும் என்று நினைத்தால் அவர்களே அதை கூறியிருப்பார்கள். நாம் வம்பு இழுப்பதற்காக தேவையில்லாத கேள்விகளை கேட்கக்கூடாது. கேள்வி 3, வீட்டிற்கு வரும் விருந்தாளியிடம் சாப்பாடு ஆச்சா என்கிற கேள்வியை தவறான விருந்தோம்பலாகும். தமிழர்களின் பெருமையில் விருந்தோம்பல் என்பது பெருமைக்குரிய விஷயமாக இருக்கிறது. இந்த காலத்திலெல்லாம் திண்ணைகள் கட்டி வைத்தது வழிபோக்கர்களுக்கு பசி என்று வந்தால் உணவளிக்கத்தான். ஆனால் இப்பொழுது நெருங்கிய உறவினர்கள் கூட சாப்பாடு போடுவதில் தயக்கம் காட்டி வருகிறோம். வீட்டிற்கு வந்தவுடன் சாப்பிடுகிறீர்களா என்று கூட கேட்கக்கூடாது. சாப்பாடு போட்டு எடுத்து வருகிறேன், சாப்பிடுங்கள் என்று தான் சொல்ல வேண்டும். இதுதான் தமிழர் பாரம்பரிய முறையாகும். உப்பிட்டவரை உள்ளளவு நினை என்கிற பழமொழி ஒரு மனிதனை கர்ம வினையில் இருந்து எளிதாக நீங்கி விடும் என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? ஒருவேளை சாப்பாடு மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுத்தால் அதைவிட சிறந்த பரிகாரம் எதுவுமே இல்லை. நம் வீட்டு பிள்ளைகளுக்கு விருந்தோம்பல் பற்றி சொல்லிக் கொடுங்கள். அவர்கள் நல்ல குணங்களோடு குடும்பத்தை பெருமைப்படும்படி செய்வார்கள். கேள்வி 4, நேத்து உங்கள் வீட்டில் சண்டை போல. இந்த கேள்வியும் யாரிடமும் கேட்டுவிடக்கூடாது. ஒரு வீட்டில் நடக்கும் சண்டையை அடுத்தவன் கவனிப்பதே அநாகரிகமான செயலாகும். சண்டையை கவனித்தது மட்டுமில்லாமல் அதை அவர்களிடம் மறுநாள் சண்டையை பற்றிய கேள்வி கேட்பது மிகவும் தவறான செயலாகும். இதற்கு பதில் சொல்வது அவர்களுக்கு எவ்வளவு கஷ்டமாக இருக்கும் என்கிற அறிவு கூட இல்லாமல் கேள்வி கேட்பவர்களை என்னதான் செய்வது? இந்த 4 கேள்விகளை யாரிடம் தெரிந்தும் தெரியாமல் கூட கேட்காதீங்க. அவர்கள் மனதை காயப்படுத்தி உங்களுக்கு பாவத்தை சேர்த்து கொள்ளாதீர்கள். உங்களை சுற்றி இருப்பவர்களை மகிழ்ச்சியாக வைத்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். இன்று ஒரு நொடி கிடைக்கும் சந்தோஷம் மறுநொடி கிடைக்குமா என்று தெரியாது. நாம் வாழும் வாழ்க்கை நிரந்தரமானது அல்ல. இருக்கும் வரை சந்தோஷமாக வாழுங்கள், வாழ வையுங்கள். யாரையும் காயப்படுத்தாதீங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்களை வேறு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க்கை வாழ்வதற்கு மட்டுமே.